வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வீல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஹோண்டா நிறுவனம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கிரேசியாவோட விமர்சனத்தை தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸும் முதியோர்களும் தான் ஸ்கூட்டர் வாகனத்தை விரும்பி வாங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இளைஞர்களும் ஸ்கூட்டர் வாகனத்தை அதிகமாக வாங்குகிறாங்க. அதில் முன்னணியில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யமகா, ரே, டியோ. இதுதான் அதிகமாக நிறைய பேர் விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் தான் ஹோண்டா நிறுவனம் கிரேசியான்ற மாடலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றதையும் இதில் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வண்டியில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125 சிசி 4 ஸ்ட்ரோக் எஸ்ஐ இன்ஜினை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 8.5 பிஹெச்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 10.54 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. நடைமுறையில் ஆக்டிவாக 125 இருக்கக்கூடிய அதே இன்ஜினை தான் இவங்க இதில் பயன்படுத்தியிருக்காங்க. வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா 1812 எம்எம்மும், வண்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 697 எம்எம்மும், வண்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா 1146 எம்எம். வண்டியோட வீல் பேஸ், ஓவரால் வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1260 எம்எம்மும் இருக்குது. இது அவங்க நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஹோண்டா ஆக்டிவா, ஆக்டிவா ஐ, டியோ, ஏவியேட்டர், ஆக்டிவா 125, இதில் இருக்கக்கூடிய எல்லாமும் இதே டைமென்ஷனில் தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம இந்தியா ரோட்டுக்கு அண்டர்பாடி டேமேஜ் இல்லாத லெவலுக்கு தான் இவங்க இதை வடிவமைச்சிருக்காங்க. வண்டியோட வெயிட்டு 107 கிலோ வண்டியோட வெயிட் இருக்குது. வண்டியோட டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் 12 இன்ச்சும் ரியர் வீல் 10 இன்ச்சும் அலாய் வீலில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் சாக் அப்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோப்பி சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியாவோட ரோட் கண்டிஷனுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 190 எம்எம்மில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சீட்டு கடியில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் தேவையான அளவு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்டோரேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5.3 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது இதில். இந்த செக்மெண்ட்லேயே இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக இருக்குன்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டில் கொடுத்துருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்டில் வேறு யார்ட்டையும் கிடையாது. முதல் முறையாக ஹோண்டா நிறுவனம் தான் இதை அமைச்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் இளைஞர்களுக்கு பிடிச்ச வண்ணம் இதில் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 3-step ஈக்கோ ஸ்பீட் இண்டிகேஷனோட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல மைலேஜ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகக்கூடியது. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4-in-1 லாக் சிஸ்டம். இதில் வித்து ஸ்பிரியர் சீட் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் தான் யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டி இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஹோண்டா கிரேசியா, ஹோண்டா டியோ, அப்புறம் ஹோண்டா கிரேசியா யமகா ரே, இதோட கம்பேரிஷன் வீடியோவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் வீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.